ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள்ஸ் ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக இருக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சூப்பராக கிங்ஸ் டிவி குயின்ஸ் டிவி சூப்பராக இருந்துச்சு சம மாதம் இருந்துச்சு எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஆனால் பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸ் செகண்ட் பிளேஸ்க்கு சண்டை போட்டாங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு ஏன்னா அதில் நல்ல என்டெய்ன்மெண்ட் கொடுத்தவங்கலாம் வந்துட்டு ஏதோ ஒரு மூலையில் போய் நின்றுட்டுருக்காங்க கொஞ்சமாக சப்பையாக ஒன்றுமே கொடுக்காதவங்களாம் வந்துட்டு எனக்கு இந்த பிளேஸ் வேணும் அந்த பிளேஸ் ஒன்றும் கேட்கும்போது செம்ம கடுப்பாக இருந்துச்சு அதிலும் குறிப்பாக ரஞ்சித் ரஞ்சித் சார் பார்த்திங்கன்னா நேற்று அவ்வளோ அழகாக வந்துட்டு சூப்பராக எடுத்துகிட்டு போனார் நடிப்பாக இருந்தாலும் சரி ஆப்போசிட்டில் வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி அவங்க கேள்வி கேட்கும்போது அதுக்கு சூப்பராக சமாளித்து அவ்வளோ அழகாக வந்துட்டு தெரிக்க விட்டாப்புல அந்த பதில் எல்லாமே அடுத்தவங்க மனசு புண்படுத்தாமல் அவங்கள கட் பண்ணுற மாதிரியே பேசிட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து வந்த விஷயத்துலையும் வச்சுருந்தார் ஆனால் அவர் ஃபஸ்ட் பொசிஷனுக்கு நிற்கல என்னையும் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு திறமையான ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால அவரும் ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நிறைய பேர் அதான் போட்டிருந்தாங்க பட் ஆனால் அங்கே வந்து நின்றுனது வந்து விஜே ஆனந்தி விஜே ஆனந்தி ஸ்டார்டிங் நல்லா பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அதேமாதிரி முத்துக்குமரன் நல்லா ஆங்கரிங் பண்ணார் அதேமாதிரி வெளியில் அண்ட் ப்ராசஸ் நிறைய பண்ணதுனால அவர் வந்து நின்னார் ஓகே விஜே விஷால் அந்த மாதிரி தான் பண்ணார் பட் அளவுக்கு சிறந்த அவருக்கு கிடச்சதாக கடைக்கு கிடையாது ஆனால் வந்துட்டு சண்டைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கு வந்து சண்டை போட்டாங்க சரி இந்த மாதிரி விஷயங்கள போகும்போது இந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் நடக்கும்ல அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் உட்காந்துட்டு இருக்காங்க தர்ஷா உட்காந்துட்டு இருக்காங்க அந்த நண்டு ஒழுங்கி அந்த இதுக்கு வந்துட்டு விளம்பரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது தர்ஷா குப்தா அவங்களோட இன்புட் கொடுக்குறாங்க பட் யாருமே கண்டுக்கல என்னங்க இப்படி வந்துட்டு அவங்க அந்த தான் வந்திருக்காங்க அவங்கள போய் இப்படி கழிட்டு விட்றாங்களே இது தப்பு இல்லையா கண்டுக்காமல் இருக்க தப்புலையான்னு கேட்டிங்கன்னா தப்பே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க நேற்று அந்த ஒரு சண்டை வரும்போது சொல்கிறாங்க நான் இங்கே இருந்தாலும் கேர்ள்ஸ் இங்கே தான் சப்போர்ட் போகணும் இங்கே நீங்கள் பேசுகிறது அங்கே சொல்லு தான் இதுவென்றாங்க வாலண்டியர் சொல்கிறாங்க வாலண்டியரை சொல்லும்போது நம்ம எப்படி அவங்களை நம்பி இங்கே உட்கார வச்சு ஏன்னா இது வந்துட்டு கான்செப்ட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் போது இங்கே ஒரு பிளான் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி அங்கே ஒரு பிளான் கண்டிப்பாக நடக்கும் அங்கே எல்லாருமே வந்துட்டு புத்தர் மாதிரி உட்கார்ந்துட்டு எல்லாம் கிடையாது அங்கே போனால் வச்சு செய்கிறாங்க ஈவன் ரஜித் சார் எவ்வளோ பெரிய மனிதர் வயசில் ரொம்ப அதிகம் ஆனாலும் அவர் ரொம்ப மட்டமாக கலாய்க்கிறாங்க நீங்கள் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் பர் செவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக கேவலமாக கலாய்க்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு விஷயங்களை பண்ணும்போது அதையும் போய் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் போட்டு வைக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப வெக்ஸாயிடுது அதனால் நேற்று அவங்களுக்கு ஒரு தக்க பாடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க இவங்க ஏதோ ஒன்று ரெண்டு மூணு சொல்கிறாங்க கண்டுக்கவே இல்லை அதாவது பக்கத்தில் ஒரு டப்பா இருந்துச்சா எப்படி இருக்கும் அந்த டப்பா எப்படி இருக்கும் கண்டுக்க மாட்டோம் அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு மூணு வாட்டி பேசிட்டு அவங்க நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும் இன்வால்வ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ஃபேக்கான ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டே இருக்காங்க சிரிச்சுட்டே சிரிச்சுட்டு பட் தர்ஷா குப்தாவோட கேம் நான் கூட கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போல்டாக பேசுகிற மாதிரி எல்லாமே பக்கா ஃபேக்காக தான் இருக்குது நடிப்பு அதே மாதிரி உண்மையாக இருக்க மாட்டேறாங்க இப்போ வந்துட்டு இதே நம்ம முத்துக்குமன் ஃபஸ்ட் வீக் போயிருந்தார் எங்கள் நிறைய விஷயங்கள் பேசினாங்க அவர் இங்கே வந்துட்டு பெருசாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் இவங்க தர்ஷா குப்தா பண்ண மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருந்தார் பட் இங்கே இவங்க வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒஸ்ட் அப்படி தான் இருக்குது பட் அதுதான் கேம் அப்படின்போது ஒன்றும் பண்ண முடியாது அதை வெளிப்படையாக அவங்க சொல்லும்போது அவங்க இவங்களும் சேர்த்துக்க முடியாது அதுதான் ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் பாய்ஸ் டீம் இந்த மாதிரி வந்துவிட்டு இவங்களை ஒதுக்க வச்சது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா தவறுங்க அவன் வந்தாங்கன்னா அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க இவங்க சொல்லி தான் அவனு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பரில்